இது ஃபுட்டி நிறையன் ஃப்ரெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன், புதினா, கொத்தமல்லி, அப்புறம் ஸ்பைசிஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம், தயிர் தேவையான அளவுக்கு, அரைச்ச தக்காளி, இஞ்சி பூண்டு தக்காளியில் அரைச்சது, ஃபுட் கலர் கொஞ்சம் எடுத்துக்கலாம், உப்பு. இப்போ நம்ம எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம், அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தக்காளியெல்லாம் அரைச்சி தான் நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி சாசனை கொஞ்சம் வேணும் நமக்கு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் பிரியாணி போட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் குக்காக விட்டலாம். நல்லா குக்காகட்டும். உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. நல்லா கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சிக்கன் நம்ம எடுத்து வச்சு கரிசிக்கிற அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துக்கப்புறம் சிக்கன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிக்கன் நல்லா வேக வச்சுக்கலாம். அப்புறம் மிளகாய் பொடி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அரிசி நம்ம போட்டுக்கலாம். அரிசி நாங்கள் ஒரு கிலோ சிக்கனுக்கு போட்டிருக்கோம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு முக்கால் பதத்துக்கு பிரியாணி வந்ததுக்கப்புறம் பிரியாணி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கி வச்சுருங்க, கீழே இறக்கி வச்சுட்டு கீழே அரிக்க வச்சுருங்க. கீழே அரிக்க வச்சுட்டு மேலே நம்ம அந்த அடுப்புக்கங்க வச்சு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் குக்காக வெட்டலாம். அவ்வளோதான், நம்ம வீட்டில் செஞ்ச சிக்கன் பிரியாணி ரெடி. கூல், சூப்பராக இருக்குது. ஆசம் பிரியாணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.